அடுத்ததா வேலைக்கு வரப்போறவருடைய சித்ரா அவங்களுடைய மகன் அப்படின்ட்டு அவருக்கு வந்து அறிமுகம் இருந்துச்சு. இப்போ அவருடைய அடையாளத்தை வந்து நான் சொல்லட்டுமா? சார்லி சாப்ளின், மொட்டை சிவா கெட்ட சிவா, பாஸ்கர் ஒரு ராஸ்கல், பொட்டு, பரமபதம் அப்படின்ட்டு பல படங்களுக்கு இசையமைச்சவர். இப்போ வந்து தில்ராஜா படத்துக்கு இசையமைச்சிருக்காரு திரு அம்ரீஷ் அவர்கள், இசையமைப்பாளர் மேடைக்கு வந்திருக்காரு. விஜயகுமார் அவர்களை வேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துல ஹீரோயின் வரலன்னா உங்களதான் சார் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. படத்தோட ஹீரோயின் வரலன்னா ஒருத்தவங்க இவங்க பாலிவுட் நடிகை, தமிழ்ல அடுத்தடுத்த படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காங்க, நடிக்க போறாங்க. அவங்களோட இணைந்து கதாநாயகனா வந்து விஜய் சத்ய அவர்கள் நடிக்க போறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான சிறப்புகள் வந்து என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் சரி, இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்தில் இந்த படத்தில் 24 நிமிடம் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு போகிறார். ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும், அது முடிச்சும் சுமக்கணும். ஏன்னா அதனுடைய வலிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாமல் ஒரு நடிகனாக பணம் வாங்கிட்டு ஜாலியாக சுற்றுத்து விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு போராடக்கூடிய இப்படிப்பட்ட ஹீரோவெல்லாம் இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும். தயாரிப்பாளர்கள் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம். இப்போ தயாரிப்பாளர் யாருமே நிம்மதியாக தூங்கலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 யாருமே நிம்மதியாக தூங்கலை. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு 2 முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க, 100 போஸ்ட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 100 போஸ்ட் பார்த்துருப்பீங்க, அவங்க கூட தூங்கலை. எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும். அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் நம்ம இருந்தால் தான் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும். ஒரு அழகான படம், ஒரு மாபெரும் வெற்றி. இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக தம்பிக்கு உருவாக்கணும். அதே போல் எனக்கு உண்மை ஹாப்பியாக இருக்குது. ஹிந்திலெலாம் வந்து நான் ஒரு 7 ஒர்க் பண்ணேன். கூட நடிக்கிற அந்த ஹீரோவுடைய ஆடியோ லான்ச்க்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கதாநாயகியா தான் வந்து கன்னிகா இருக்காங்க. அடுத்தடுத்து தமிழ் படங்கள் பண்றாங்க. இப்பவே அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமா தான் இருக்கு. நிச்சயமா நீங்க பாலிவுட்ல இருந்து வந்தாலும் தமிழ் பெண்ணை அவங்களை வந்து நம்ம ஏத்துப்போம், தமிழ் கதாநாயகியை அவங்களை நம்ம எல்லாருமே ஏத்துப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப அழகாக பிரிட்டியாக ஒரு நல்ல தமிழ் பொண்ணு லுக்கில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் மேம். கேன் யூ ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி அண்ட் அபவுட் சத்யா? இட்ஸ் ரியலி பேட் ஆஃப் யுவர் ஐ வாஸ் ஆக்சுவலி திங்கிங் வாட் வில் ஐ சே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமஸ்கார், குட் ஈவினிங் எவ்ரிபடி, அண்ட் இட்ஸ் ரியலி ரியலி எக்ஸைட்டிங் டு பி ஹியர். Thank you. Vanakkam. Vanakkam. It's really nice and exciting to be here. I was actually sitting there and preparing, okay, if they'll call me, what will I say? Because I actually didn't understand one single word you all were speaking, and I was like, yeah, oh, they all are praising also, and sir too has spoken a lot. I was like, oh, what all has he mentioned? But again, so we are here to give a major shout out to Dilraja, Mr. Vijay Satya, Mr. Venkatesh, the entire team, and I can already see that
the movie has great potential because the people in it are amazing, superbly talented. The songs we have seen are already trending. So let's give it a shout out, and this night is about this only. And yeah, all the best. Thank you so much for having me. Nandri. ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் இங்கேயே கல்யாணம் பண்ணி அழகா செட்டில் ஆகி அழகா தமிழ்ல பேசுவாங்க. தேங்க்யூ கனிகாமன், தேங்க்யூ சோ மச். இல்ல அடுத்த அவங்க தமிழ் படம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்க அடுத்த முறை அவங்களை சந்திக்கும் போது நிச்சயமா வந்து தமிழ்ல தான் பேசுவாங்க. அந்த படத்துலயும் வந்து சத்யா அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாரு, ஹெர்குலஸ் அப்படின்ற அந்த படத்துடைய டைட்டில். சோ நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது அவங்க தமிழ்ல பேசுவாங்க அப்படின்ற நம்பலாம். அடுத்ததா ஒரு முக்கியமான நம்பர் தான் வந்து பேசுறவரா இருக்காரு. சோ அவருடைய பல படங்கள் நம்ம பார்த்திருக்கோம், மோஸ்ட்லி எல்லாமே வந்து வெற்றி படங்கள் தான். அவருடைய படத்துல அவர் ஃபாலோ பண்ற ரெண்டு விஷயம், ஆக்ஷன் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கோ அதே மாதிரி காதலும் இருக்கும். அதாவது அதிரடிக்கும் காதலுக்கும் ஒவ்வொரு படத்துலயும் வந்து புதிய பரிமாணத்தை கொடுத்த ஒரு இயக்குனர். தில்ராஜா படத்திலுமே வந்து அட்டகாசமான கதைக்களத்தோட இந்த படத்தை நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய கேப்டன் ஆஃப் த ஷிப் திரு ஏ வெங்கடேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை அன்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிவ் தேங்க் டு கன்னிகா. ஏன்னா இந்த படத்துடைய எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஹீரோயினை அடிச்சுட்டு இருக்க சரின், அப்புறம் சமீக்தா, அது ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல். அவங்க ரெண்டு பேரும் வரலை, பல முறை ஃபோனில் சத்யா வந்து போராடினார், என்கிட்ட சொன்னார், நானும் பேசி பார்த்தேன். அங்கே படப்பிடிப்பு இங்கே படப்பிடிப்புன்னாங்க. புரிஞ்சுக்குவோம் நம்மளாம், சினிமாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை எப்படி அழகாக நாசுக்காக அவாய்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ரீசன் சொல்லுவாங்கன்னு தெரியும். அது இந்த படத்துலேயும் அஃப்கோர்ஸ் நடந்துச்சு. என்னை கூட சத்யாவும் வனிதாவும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்க, நீங்கள் படம் பண்ண ஹீரோக்களை கூப்பிடுங்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியும் அவங்களாம் வரமாட்டாங்க, கூப்பிடுறது வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை கூப்பிடுங்க, நீங்கள் இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஹீரோக்களை வச்சு பண்ணியிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்றப்போ எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு, நான் ஒரு ஹீரோவாக இதே மாதிரி இப்போ சத்யா எப்படி ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருக்கார். ஆனால் சொல்ல மாட்டேன், சத்யா வந்து இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது, அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படங்களை பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் நெல், மகாராஜன், இப்போ வந்த மகாராஜா இல்லை அப்போ வந்த மகாராஜன் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோவாக இருக்கிறாரு. நாம ஒரு இப்படி தானே ஒரு அப்கமிங் ஹீரோக்கு படங்கள் ரெண்டு படங்கள் பண்ணி அவர் வந்து சினிமாவில் அவருக்கு ஒரு 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 கம்பேக் மாதிரி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சும்மாருங்க அப்படின்லாம் நாங்கள் வந்து கூப்பிட்டோம், யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்னென்னா இந்த படம் வந்து என்னென்னா, நான் வந்து எனக்கு வந்து சத்யா ஃபோன் பண்ணார் ஒரு நாள், சார் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னாரு. நான் போனேன், போனவுடனே எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார். இந்த கதையை அப்படியே அவர் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு கதை எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். நான் உண்மையிலே அவர் கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்க கூப்பிட்றாருன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய என்னுடைய சினிமா நண்பர்கள் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பாங்க. எனக்கு என்ன கதையை பற்றி என்ன தோணுதோ அதை இமீடியட்டாக நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு இந்த இடம் எப்படி தோணுது, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இல்லை சுமாராக இருக்குது, இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், என்னுடைய சஜஷன்ஸ் கொடுத்து வந்துடுவேன். அப்படி தான் அவர் கூப்பிட்றாருன்னு நினச்சி நான் வந்து கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது, எங்கெங்கே கொஞ்சம் கமர்ஷியல் இன்கிரீடியன்ஸ் உள்ளே போட்டாச்சுன்னா கரெக்ட் பக்காவாக வரும் அப்படின்னு ஒன்று. சார் இந்த கதையை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஏன்னா நான் வந்து அந்த கதையை கேட்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக தான் கேட்டிருக்கேன், அது நம்மளே டைரக்ட். எனக்கு அந்த இந்த இவங்க சொன்ன அந்த கதை வந்து எனக்கு ஒரு புது களம். எனக்கு கமர்ஷியலாக அந்த கதையில் இருந்தால் கூட ரெண்டே கேரக்டர் தான் ஃபஸ்ட் ஆஃப்ல ட்ராவல் ஆகுது, வேறு கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் ஆஃப்ல கிடையாது. ஃபுல்லாக ஒரு பரபரப்புன்னு ஒரு ஆக்ஷன் 10 நிமிஷத்தில் ஆரம்பித்து அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் அந்த ஆக்ஷன் போகுது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட உடனே கேட்டது, இந்த கதைக்கு என்ன எதுக்கு நீங்கள் டைரக்டராக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை சார், இதை வந்து ஒரு பரபரன்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வேணும், அதுக்காக தான் அவங்களை கூப்பிடுறாங்க. ஓ, அப்போ தான் நான் நினச்சேன், ஓ நம்ம பரபரன்னு பண்ணுறோம் போல இருக்கு அப்படின்ட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணால், உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு குறுகிய கால தயாரிப்பில் முடிக்கப்பட்ட படம். லைன் கதையோட லைன் என்ன அப்படின்ற போது அந்த லாக் லைன் சொல்லுவாங்க, அது வந்து என்னென்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சோர்ந்து போகிறது வந்து எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை, அதில் வந்து நம்ம ரொம்ப சாமர்த்தியத்தையும் சாணக்கியத்தனத்தையும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும். அதுதான் இந்த படத்தில் அந்த ஹீரோ பண்ணுவார். அதற்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய மேற்கோள்கள், அதாவது அவர் படங்களில் சொன்ன கொட்டேஷன்லாம் யூஸ் பண்ணுவார், யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை.
இது அவங்க பண்ணி வச்சுருந்தவங்க கேட்டவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணி பண்ணும்போது அந்த லாக்லைன் வந்து இப்போ தான் அந்த நம்ம ஹோஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரஜினி சார் இப்போ மேடையில் பேசுகிறப்போ அட நம்ம கதை லாக்லைன் இதானே அப்படின்னு மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஷெரீன் வரலை, ஆனால் படத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலு. அப்புறம் யாராவது சம்யுக்தா வரலை, அவங்களுக்கும் படத்தில் ஒரு முக்கியமான, நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில், ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ரோலு. அஃப்கோர்ஸ் வனிதா சத்தம் போட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன் ட்ரெய்லரில் என் ஷார்ட் இல்லை என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க இல்லையா. ஆக்சுவலாக நான் பர்பஸாக வனிதா ஷார்ட் போடலை இந்த படத்தில், ஏன் இந்த ட்ரெய்லரில் வேண்டான்னு வேறு யாரும் இல்லை, நான் தான் காரணம், வனிதா மேடம். நான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன்னா, இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு கியூரியாசிட்டி கிளப்பிக்கிட்டே இருக்கும் படத்தில். முக்கியமான நட்டில் அது ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுருவாங்க, அதுலேருந்து தான் படம் கிளைமாக்ஸ் டேக் அப் ஆகும். இந்த கேரக்டர் தெரிய வேண்டாம் படத்தில், இவங்க இருக்காங்கன்னே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேர் வந்திருந்தாங்கன்னா வனிதாவை கூப்பிட்ருக்கே மாட்டேன், இந்த படத்தில் அவங்க இல்லைன்ற மாதிரியே வச்சுக்கோங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கூப்பிட வேண்டிய சூழல் வந்துச்சு, ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லைன்னு. அப்புறம் வந்து இவர் நெக்ஸ்ட் படம் ஹெர்குலஸ்னு படம் பண்ணுறாரு, அந்த படத்தில் வந்து புக்காக இருக்கிற ஹீரோயின் வந்து கன்னிகாமன், அந்த காலத்தில் ஜீனத்தம்மன் சொல்லுவோம்ல அதுதான் கன்னிகாமன். அப்போது வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ கன்னியா. இந்த படத்தை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசுகிறத விட முக்கியமாக அந்த படத்துடைய மியூசிக் பற்றி சொல்லணும். அம்ரீஷ் கிட்டத்தட்ட